ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. தமிழிசை சங்கம் நடத்தும் தமிழிசை கல்லூரியின் மூலம் நாம் வாரந்தோறும் தமிழிசை பொழிவுகள் என்ற தலைப்பில் 100 வாரங்கள் இணைய வழி கருத்தரங்கு நடத்தினோம். தொடர்ந்து இசை ஏழு ஞாயிறு என்ற தலைப்பில் நம்ம வாரந்தோறும் இடைவிடாமல் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். இந்த வாரம் 3/9/2023 ஞாயிற்றுக்கிழமை, இன்று 160வது வாரம். ஐயா, இந்த சிறப்புமிக்க 160வது வாரத்தில் நம் தமிழிசை கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயிலும் திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் தான் இன்றைக்கி நிகழ்ச்சி நடத்த உள்ளார்கள். அவங்க இதுக்கு முன்னாடியே ஒரு 3 வாரம் பொழிவு நடத்தியிருக்காங்க. அது எல்லாமே வந்து பண் மற்றும் ராகங்கள் அடிப்படையிலான தலைப்பில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதே போல் இந்த வாரமும் அவங்க மேர்செம்பாலை என்று சொல்லப்படும் கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடல்களை வந்து அவங்க இன்றைக்கி பாடிக்காட்டி அந்த பண்ணிற்கான விளக்கணம், ராகத்திற்கான விளக்கணம், அதில் இருக்கிற அந்த பாடல்கள், தமிழ் பாடல்கள், திரையில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற பாடல்கள், இதை பற்றிலாம் அவங்க விளக்கம் சொல்லி பாடிக்காட்ட போகிறாங்க. ஐயா, அவர்களுக்கான வாழ்த்துறையை கேட்டு அழைச்சிருக்கேன். ஐயா வணக்கம். வணக்கம்மா, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. திருமதி சுப்புலட்சுமி அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கல்யாணி ராகம் என்பது தான் மேற்செம்பாலை பண் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மேற்செம்பாலை என்பது ஒரு பழங்காலத்து பண். பண்ணுன்னு சொன்னாலே அது பழமையானது. இதில் பாலை, செம்பாலை, மேற்செம்பாலை, 3 சொல் இருக்குது. இது கொஞ்சம் நுணுகி பார்க்க வேண்டிய ஒரு சொல்லாகத்தான், இந்த பண்ணின் பெயராகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது பாலை என்று சொன்னாலே பகுத்து பகுத்து சொல்வது, பிரித்து பிரித்து சொல்வது, பால் என்று சொன்னாலே பிரிப்பது என்று தான் பொருள். அதனால் ஒரு பண்ணினை மேலும் மேலும் விரித்து சொல்லுகிற நிலையில் செம்மையாக ஒரு பண்ணினை மேலும் மேலும் விரித்து செம்மையாக கொண்டு போகிறது மேற்செம்பாலை என்று வைத்தார் கூட எனக்கு தெரியாது. ஆனால் மேற்செம்பாலை என்று சொல்லுகிற அந்த 3 சொல்லையும் ஒரே பண்ணுக்கு சொல்லியிருக்கிறதுனால இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இது அந்த இசைவாணர்கள் மட்டுமே தெரிந்து அல்லது அறிந்து சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. அதற்கு இணையான ராகம் கல்யாணி என்று சொல்கிறீர்கள். கல்யாணி என்பதற்கு ஒரு மங்களமான பழைய திரைப்படங்கள்லாம் பார்த்தோம்னா கல்யாணம் உண்டாகட்டுன்னுவான். அதை மங்களம் அல்லது வாழ்த்து, நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கு என்று சொல்வது போல் கல்யாணம் என்று இருந்தது. அது அப்படியே கல்யாணி அல்லது கல்யாண் என்கிற சொல்லுக்கு அப்படியே தமிழ் சொல்வோம் நலமே நிறைய அது நலமோடு வாழ்க என்று சொல்லுவது போல இருக்கிறது. ஆகவே அந்த பண்ணுக்கு பெயர் எப்படி இருக்கிறதோ அப்படியே பாடலினுடைய இசையமைப்பு இருக்கிறதா அதெல்லாம் இசைவாணர்கள் தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த பண்ணுடைய அந்த ராகத்துடைய பெயர் நல்ல அருமையான பெயராக இருக்கிறது. நலம் சேர்க்கிற ஒரு பெயராக இருக்கிறது. நலமோடு வாழ்க அல்லது நலம் நிறைக என்று சொல்லுவது போல் அந்த கல்யாண் என்கிற சொல் இருக்கிறது. அதை ராகமாக சொல்லுகிறார். அந்த வகையில் இருக்கிற நிறைய திரைப்பட பாடல்கள்லாம் கூட வந்திருக்கிறதுன்னு சொல்கிறீங்க. சிந்தனை செய் மனமே கூட, சிந்தனை செய் மனமே சொன்னீங்க. மன்னவனம் தான் அடி என்ற பாட்டெல்லாம் கல்யாண ராகத்தில், கல்யாணி ராகத்தில் அது மிக அருமையான ஒரு பாட்டு. அது திரைத்துறையில் மிகப்பெரிய எல்லாரும் மகிழ்ந்து விரும்பி கேட்குற ஒரு பாட்டு. ஆகவே கல்யாண் அப்படின்னு சொன்னால் நலம் என்கிற ஒரு பொருளை தருகிற சொல்லது. இந்த மேற்செம்பாலை என்கிற சொல்லோடு இந்த சொல்லை பொருத்தி பார்த்தோம்னா அது செம்பாலை, செம்மையானது, மேலும் செம்மையானது. செம்மை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் சொன்னால் நன்மை என்ற பொருள் தான் உண்டு, தூய்மை என்ற பொருள் தான் உண்டு. ரொம்ப செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு சொன்னால் அது இப்போல்லாம் செம்மையாக இருக்குதுங்கிறான், செம பாட்டி அப்படின்றான். ஆனால் உண்மையில் அது செம்மையானது, செம்மையானது, தூய்மையானது, சிறப்பானது, பிழை இல்லாமல் இருப்பதுன்னு செம்மையாக எழுதுகிறான் அப்படின்னு சொன்னால் சிறப்பாக பிழையின்றி எழுதுகிறான். அது எழுத்து பிழையோ தொடர் பிழையோ வராமல் எழுதுனா அதுக்கு செம்மையாக இருக்குதுன்னு வருது, தூய்மையாக இருக்கிறது, பிழை ஏதும் இல்லாமல் இருப்பது என்று. அது மேற்செம்பாலை, பாலை, செம்பாலை, மேற்செம்பாலை, இன்னும் மேலும் தூய்மையானது கூட சொல்லலாம். அது மேலும் சிறப்பானது. இந்த செம்மை என்பதற்கு சிறப்புன்னு ஒரு பொருள் உண்டு, மேன்மை என்ற ஒரு பொருள் உண்டு.
ஆகவே இன்னும் மேன்மையான ஒரு இசை அது, அல்லது இன்னும் சிறப்பான ஒரு இசை என்கிற பொருள் கூட மேற் செம்பாலே இருந்திருக்கும். அது அப்படியே கல்யாணி இப்போ ராகம் என்கிற போதும் அது பொருத்தமாகத்தான் இருக்கிறது. நலம் சேர்க்கிற ஒரு பாட்டு. இப்போ நம்ம சொல்கிற பாட்டெலாம் சிந்தனை செய்ய மனைவி என்று சொன்னாலும் சரி, அல்லது மன்னவன் வந்தாடு என்று சொன்னாலும் சரி, யமுனை ஆட்டம் கரையில் சொன்னாலும் கேட்குற போதே மேலும் ஒரு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தூண்டுகிற ஒரு ராகமாகத்தான் இருக்கிறத பார்க்குறோம். எனவே இந்த ரெண்டுக்கும் பொருத்தம் இருக்கிறது. கல்யாணி ராகம் மேற்சம்பாளிப்பன் தான் என்று சொல்வதற்கு ஒரு பொருத்தம் இருக்கிறது என்பதை காண முடிகிறது, அல்லது புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஒப்புமையை திருமதி சுப்புலட்சுமி அவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுகிறார் என்பதை நீங்களே பார்த்து சுவையுங்கள். நன்றாக சொல்லும் திறன் படைத்தவர்கள். அது போன்ற ஒரு அருமையான திறமை வாய்ந்த ஒருவரை இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு, அல்லது இந்த இன்றைய இசையோடு ஞாயிறில் வருவதற்கு நீங்கள் தேர்ந்தமைக்காக உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டியும் கூறி, இது நல்ல தலைப்பில் வருகிறது. இசை நுகர்வோர் அனைவரும் கேட்டு மகிழுங்கள். இதில் பழைகள் இருந்தாலும் கூட சுட்டினால் திருத்தி கொள்வதற்கு சங்கம் கல்லூரி எப்போதுமே முன்வரும். அது அப்படி சுட்டி காட்டியீர்கள் ஆனால் அது எங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுவதாகவே நாங்கள் கருதுவோம். பிழை இல்லாமல் சிறப்பாக இருக்குமானால் துய்த்து மகிழுங்கள். அதை அத்தனை பேரும் இதை கேளுங்கள், சிறப்பு பெறுங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. வழக்கம் போல் மிக ஒரு சிறப்பானது ஒரு வாழ்த்துறை, துய்த்து பயன்பெறுங்கிற வார்த்தை ரொம்ப அழகாக இருந்தது அந்த சொல். நிறைய இவங்க ரொம்ப அழகாக மிக அருமையாக பாடக்கூடியவர்கள். திரையில் இருக்கிற அத்தனை இசைக்கலைஞர்களும் இந்த பாடலை கையாண்டிருக்காங்க. நம்முடைய பழைய காலத்தில் சினிமா தோன்றிய காலத்திலிருந்து அந்த பாடலாசிரியர்கள் இசையமைப்பாளர்களிலிருந்து தற்போதைய இசையமைப்பாளர்களை எல்லாராலும் பயன்படுத்தப்பட்ட ராகம். அதேபோல் தமிழிசை மூவர்களில், ஆதி தமிழிசை மூவர்களில் அனைவராலும் ஒரு கம்போஸ் பண்ணப்பட்ட, இயற்றப்பட்ட, கையாளப்பட்ட ஒரு நல்ல ராகம் இது. ஒரு மேடை கச்சேரியில் ஒரு பாடுவதற்கு மட்டும் சில ராகங்கள் இருக்கும், இசைக்கருவி வாசிப்பதற்கு சில ராகங்கள் இருக்கும், நாட்டியத்துக்கும் சில ராகம் இருக்கும். இந்த ராகம் வந்து மூணுத்துக்கும் சேர்ந்து ஒரு அனைத்து அனைவராலும் கையாளப்படக்கூடிய ஒரு ராகமாக நம்ம பார்க்குறோம். இன்னும் தொடர்ந்து பார்த்தோன்னா அத்தனை வகையான இசை உருப்படிகளையும் கொண்ட ராகம். அதாவது இதில் கீதம் இருக்குது, வர்ணம் இருக்குது, பதம் இருக்குது, ஜாவளி இருக்குது, கீர்த்தனை இருக்குது. அனைத்து இசை உருப்படிகளுக்கும் தன்கிட்ட ஸ்வரங்களை வைத்து கொண்டிருக்க ஒரு ராகமாக பார்க்குறோம். இந்த ராகத்தை நீங்கள் சொன்ன மாதிரி சுப்புலட்சுமி அம்மையார் அவர்கள் எப்படி விவரிக்கிறார், இன்னும் புதிய தகவல்கள் என்ன கொடுக்குறாருங்க நம்ம பார்ப்போம். நன்றிங்க யார், ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்த்தை. நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது மேற்செம்பாலை என்னும் பண்ணாகும். அதை பற்றி விரிவாக நாம் இப்பொழுது காணலாம். அடிப்படை பாலைகளும் பண்களும் பெறும் முறை. பாலை என்பது ஏழு நரம்புகள் சேர்ந்த ஒரு அமைப்பு. இப்பாலைகளை பெற நான்கு முறைகள் கூறப்படுகின்றன. அவை முறையே ஆயம், சதுரம், திரிகோணம், வட்டம் ஆகியவை ஆகும். இதில் வட்டப்பாலையானது மிக விரிவாக அடியார்க்கு நல்லாரால் விளக்கப்படுகிறது. பன்னிரு ராசிகளில் ஏழு நரம்புகளை நிறுத்துவதன் மூலம் பண்டைய தமிழர்கள் பன்னிரு சுர நிலைகளை ஒரு மண்டலத்தில் அறிந்திருந்தார்கள் என்ற விஷயமானது தெரிகிறது. இதில்
முதலில் தோன்றிய நரம்பு தாரமாகும். வட்டப்பாலையில் நாற்பெரும் பண்களின் தோற்றம். வட்டப்பாலை தோன்றும் நான்கு பெரும் பண்கள் பாலையாள், குறிஞ்சியாள், மருதையாள், செல்வையாள் ஆகும். யாழில் பண்களின் நரம்புகள் இழிக்கிரமத்தில் சேர்க்கப்படும். அடியார்க்கு நல்லார் கூற்று. தாரத்தில் உழை தோன்ற பாலையாள். சிம்ம ராசியில் இருக்கும் தாரத்தில் இருந்து இழிக்கிரமத்தில் தொடர்ந்தால் பாலையாழின் ஏழு நரம்புகளும் பெறப்படும். தற்கால சுரப்பெயர் அமைப்பில் பார்க்கும்போது பாலையாழின் சுரங்கள் சட்ஜம், சதுஷ்டுதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்திமம், பஞ்சமம், சதுஷ்டுதி தெய்வதம், கைசிகி நிஷாதம் என்று அமையும். பாலையாழ் என்பது தற்கால ஹரிகாம்போதி ராகத்திற்கு ஒப்பாகும். வட்டப்பாலையில் தோன்றும் பாலையாழின் ஏழு நரம்புகளின் இடைவெளி மாத்திரைகள் என்று கூறப்படும். அவை குரல் நான்கு அலகுகள், துத்தம் நான்கு அலகுகள், கைக்கிளை மூன்று அலகுகள், உழை இரண்டு அலகுகள், இழி நான்கு அலகுகள், விளரி மூன்று அலகுகள், தாரம் இரண்டு அலகுகள் ஆகும். பாலை பாலைகள் என்பவை பாலை யாழ் பண்ணிலிருந்து பிறக்கும் அல்லது பெறப்படும் நரம்பு நிரலாகும். மியூசிக்கல் ஸ்கேல்ஸ் என்று கூறுவர். இப்படி ஏழு பாலைகள் பிறக்கின்றன. இவை எப்படி பெறப்படுகின்றன என்றால், பாலையாழின் குரல் இருக்கும் இடத்தில் துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் முதலியன நிறுத்தப்படுகின்றன. அதாவது பாலையாழின் குரல் இருக்கும் துலா ராசியில் துத்தம், கைக்கிளை ஆகிய நரம்புகள் ஒவ்வொன்றாக நிறுத்தப்படும். இந்த முறையில் நரம்புகளின் மாத்திரைகள் மாற்றி அமைக்கப்படுகின்றன. இம்முறைக்கு குரல் திரிபு என்று பெயர். அதாவது குரலானது மாற்றப்படுகிறது என்று பொருள்படுகிறது. அடியார்க்கு நல்லார் ஒரு வெண்பாவை கொடுத்து அதன் மூலம் குரல் திரிபு எப்படி செய்யப்படுகிறது என்பதை விளக்குகிறார். மேர்செம்பாலை தாரம் குரலாயது மேர்செம்பாலை. மேர்செம்பாலையின் தாரம் துலா ராசியில் உள்ள பாலையாழின் குரலுடன் ஒத்து அமைவதாகும். மேர்செம்பாலையின் மாத்திரை அளவு குரல் நான்கு அளவுகள், துத்தம் மூன்று அளவுகள், கைக்கிளை இரண்டு அளவுகள், உழை நான்கு அளவுகள், இழி மூன்று அளவுகள், விளை இரண்டு அளவுகள், தாரம் நான்கு அளவுகள். பாலையாழின் குரல் திரிபு மூலம் இந்த ஏழு பாலைகளும் பெறப்படுகின்றன. மற்ற பாலைகளின் மாத்திரை அமைப்பு குரல் நான்கு அலகுகள், துத்தம் நான்கு அலகுகள், கைக்கிளை மூன்று அலகுகள், உழை இரண்டு அலகுகள், இழி நான்கு அலகுகள், விளரி மூன்று அலகுகள், தாரம் இரண்டு அலகுகள். மேர்செம்பாலை தொன்றுபடு முறையில் செம்பாலை அடிப்படை பாலையாகவும் வம்புரு மரபில் அரும்பாலை அடிப்படை பாலையாகவும் கொள்ளப்படுகிறது. தற்கால ஆய்வாளர்களிடையே பாலைக்கு பண் அதாவது ராகம் ஒப்பிடுவதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. விபுலானந்தரும் பேராசிரியர் சாம்பமூர்த்தி அவர்களும் ஏழு பாலைகளுக்கு ஒப்பாக கூறும் ராகங்கள் கீழ்கண்டவாறு அமைகிறது. செம்பாலை அரிக்காம்போதி, படுமலை பாலை நடபைரவி, செவ்வழிப்பாலை பஞ்சமம் இல்லாத இரு மத்திமத்தோடி, அரும்பாலை சங்கராபரணம், கோடிப்பாலை கரகரப்பிரியா, விளரிப்பாலை தோடி, மேர்செம்பாலை கல்யாணி. முனைவர் எஸ் ராமநாதன் அவர்களும் திரு தஞ்சை ஆபிரகாம் பண்டிதர் அவர்களும் பாலைக்கு ராகம் ஒப்பிடுவதில் மாறுபட்ட கருத்தை கொண்டுள்ளனர். இது தற்காலத்தில் கல்யாணி ராகமாக வழங்கப்படுகிறது. மேச்ச கல்யாணி.
இந்த ராகம் 65வது மேளகர்த்தா ராகமாகும். இந்த ராகத்திற்கு நிகரான பண்ணின் பெயர் தாரா ஊந்திரம் என்று சொல்லுவர். இந்த ராகம் மாலை பொழுதிலே பாட மிகவும் ஏற்ற ராகமாகும். இந்த ராகத்தை இந்துஸ்தானி இசை என்று சொல்லக்கூடிய வட இந்திய இசையிலே யமன் தாட் என்று கூறுவர். மேற்கிந்திய இசை என்று சொல்லக்கூடிய ஆங்கில இசையிலே லிடியன் மோட் என்று கூறுவர். இந்த ராகம் ராகம் தானம் பல்லவி ஆகிய இசை உறுப்புகளுக்கு ஏற்ப பாடக்கூடிய ராகமாகும். சரி, இப்போது இந்த ராகத்தின் லட்சணத்தை பற்றி நாம் பார்ப்போம். ஆரோகணம் அவரோகணம் என்று சொல்லக்கூடிய ஆரோசை அவரோசை முதலில் பார்ப்போம். சரி இந்த ராகத்தின் ஆரோசை அமரோசை ஆகும். சரி, மேற்கொண்டு நாம் பல தகவல்களை இந்த ராகத்தை பற்றி பார்ப்போம். இந்த ராகம் 11வது ருத்ர சக்கரத்திலே 5வது மேளகர்த்தா ராகமாகும். இந்த ராகத்தில் முறையே சட்ஜம், சதுஷ்ருதி ரிஷபம், அந்தரகாந்தாரம், பிரதிமத்திமம், சதுஷ்ருதி தெய்வதம், காக்கலி நிஷாதம் ஆகிய ஸ்வரங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த ராகத்தின் ஜன்ய ராகங்களை பற்றி இப்போது பார்ப்போம். இந்த ராகம் நிறைய ஜன்ய ராகங்களை கொண்டுள்ளது. அதிலே முதலில் சாந்த கல்யாணி, அமிர்த பேஹாக், அப்ரமேய, பூப் கல்யாணி, அமீர் கல்யாணி, அம்ச கல்யாணி, கல்யாண தாயினி, கன்னட மருவா, கௌமோடா, குந்தள ஸ்ரீகாந்தி, மோகன கல்யாணி, மிருகநந்தனா, நாத கல்யாணி, பிரமோதினி, சாரங்கா, சாரங்க தரங்கி, சுத்த கோசலா, சுனாத வினோத், ஸ்வயம் பூஷ்வரோஜா, வந்தனாதாரிணி, யமன், யமன் கல்யாணி, யமுனா கல்யாணி ஆகிய ஜன்ய ராகங்களை அடக்கியுள்ளது இந்த மேளகர்த்தா ராகமான கல்யாணி ராகம். சரி, இப்போது இந்த ராகத்திலே ஒரு ஆலாபனையை பார்ப்போம். No.
போது மேச்ச கல்யாணி ராகத்திலே அமைந்த பாபநாசம் சிவன் அவர்கள் இயற்றிய உன்னையல்லால் என்கிற கீர்த்தனையை பாடுவோம். இப்போது நாம் அந்த கீர்த்தனையை பார்ப்போம். தாளம் ஆதி, ராகம் மேச்ச கல்யாணி. உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா, என்னையோர் வேட்டமே டுலக நாடக மேடையில் ஆடவீட்டாய், என்னையோர் வேடமே டுலக நாடக மேடையில் ஆடவீட்டாயும் வேடமிட்டுலக நாடக மேடையில் ஆடவீட்டாய், இனியாட முடியாது இன்ன இனியாட முடியாது திருவுளமிறங்கி ஆடியது போது வழிக்கு உன்னையல்லார் வேறே கதி இல்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னையல்லார் நீயே மீனாட்சி காமாட்சி நீலாயதாட்சி, மீனாட்சி காமாட்சி நீலாயதாட்சி, என்ன பல பெயருடன் என்றும் இணைந்தவள் நிறைந்தவள் என் மன கோயிலே, எங்கும் நிறைந்தவள் என் மன கோயிலே, எழுந்தருளிய தாயே என்றும் எழுந்தருளிய தாயே, திருமயிலை வளரும் உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா, உலகெல்லாம் ஈன்ற அன்னை உன்னையல்லால் வேறே கதி இல்லை அம்மா. சரி, இப்பொழுது ஒரு கீர்த்தனையை பார்த்தோம். தொடர்ந்து இதே ராகத்திலே தியாகராஜ சுவாமிகள் இயற்றிய பாடல் ஒன்று பார்த்துவிடலாம். வாசுதேவயனே வெட்டலினைதோ வாரி குணி கணரே, வாசுதேவயனே வெட்டலினைதோ வாரி குணி கணரே, வாசுதேவ வாசவாதி சுர பூஜி துடை, வாசவாதி சுர பூஜி துடை, வாசவாதி சுர பூஜி துடை, வாரி ஜனயனு நீ
दिनी तलशु सुनिवासु देव येनी वेडली नहीं तो वारी गुनी कनरे சரி இப்போது இந்த ராகத்திலே திரை இசை பாடல்கள் ஒரு சிலவற்றை நாம் காணலாம் முதல் பாடல் மன்னவன் வந்தானடி என்ற பழைய பாடல் நம் அனைவருக்கும் தெரிந்ததே இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருவருட்செல்வன் மன்னவன் வந்தானடி மன்னவன் வந்தானடி மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே எழுந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி தோழி மஞ்சத்திலே எழுந்து நெஞ்சத்திலே அமர்ந்த மன்னவன் வந்தானடி நாயகனோ நானறியே மாயவனோ தூயவனோ நாயகனோ நானறியே மன்னவன் வந்தானடி தோழி அடுத்த பாடல் இசை கேட்டால் புவி எழுந்தாடும் என்ற பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும் இசை என்னிடம் உருவாகும் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும் அந்த பாடல் அடுத்த பாடல் நம் அனைவரிடமும் மிகவும் பிரபலமான பாடல் அனைவரது மனதிலும் இடம்பெற்ற பாடல் எனக்கும் மிகவும் பிடித்த பாடல் மன்னன் படத்திலிருந்து இளையராஜா இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல் அம்மா என்றழைக்காத உயிரில்லை அம்மாவை வணங்காது உயர்வில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது அம்மா என்றழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே அடுத்த பாடல் நான் என்பது நீ அல்லவோ என்ற பாடல் இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சூரசம்ஹாரம் என்ற திரைப்படம் நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி இனி நான் என்பது நீ அல்லவோ தேவதேவி என்கிற பாடல் அடுத்து நாம் பார்க்க போகிற பாடல் புதுக்கவிதை என்கிற திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல் உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே வெள்ளை புறா ஒன்று ஏங்குது
வராமலே நமது கதை புது கவிதை இலக்கணங்கள் இதற்கு இல்லை நானும் தன் பூமாலை ஓ வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே என்கிற பாடல். அடுத்த பாடல் வந்தாள் மகாலட்சுமியே என்கிற பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உயர்ந்த உள்ளம் என்கிற திரைப்படம். அந்த பாடலை நாம் இப்போது பார்ப்போம். வந்தாள் மகாலட்சுமியே வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே வந்தாள் மகாலட்சுமியே என் வீட்டில் என்றும் அவள் ஆட்சியே என்கிற பாடல். அடுத்த பாடல் தளபதி என்கிற திரைப்படத்திலிருந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்கிற பாடல். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்னையே தந்தேன் உனக்காக ஜென்மமே கொண்டேனதற்காக நாளுடை நீங்க மாட்டேன் நீ சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்கிற பாடல். அடுத்த பாடல் காட்டில் வரும் கீதமே என்கிற பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். அந்த பாடலை இப்போது பார்ப்போமா. காட்டில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா காட்டில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மறந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே கண்ணனை அறிவாயா. இவ்வாறு நிறைய திரைப்பட பாடல்கள் இந்த கல்யாணி ராகத்திலே அமைந்திருக்கின்றன. அதை பற்றி நாம் சொல்ல போனால் நமக்கு நேரமே பத்தாது. அந்த அளவுக்கு நிறைய ராகங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. வாய்ப்பளித்த முதல்வர் அவர்களுக்கும் வாழ்த்துறை வழங்கிய ஆலோசகர் ஐயா அவர்களுக்கும் ஊக்கமளித்த உதவிய ஆசிரிய பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.